ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலான்னு முட்டை பன் வாங்கியிருக்கேன். எப்படியும் பன்னில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் ஃபஸ்ட் ஐட்டமாக அதை ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கொத்து மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பர். பன்னோட ஸ்வீட்னஸ்ஸும் அந்த ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டு மசாலாவும் போட்டு பட்டாசாக இருக்குது. நான் நினைத்த மாதிரியே இருக்குது. நல்லா பசியோடு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் வாங்கணும்னு வைங்க, அப்படியே எனர்ஜி ஆயிடுவோம். அப்புறம் லைனாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். அதுக்குள்ளே பாதி காலி பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே நல்லா பிரட்டிட்டாங்க, செம்மையாக இருக்கு. சும்மா பார்த்தாலே அழகா இருக்கு. இந்த பட்டரோட மணமும் கூட வெரி நைஸ். நம்ம பல இடமும் சாப்பிடக்கூடிய ரெகுலர் டொமேட்டோ ஊத்தாப்பம் மாதிரி இருக்குது, பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அந்த பட்டரோட எஃபெக்ட்னால கருகாமல் முருகலாக கிடைக்குது. சூப்பர். இங்கே கலக்கி ஸ்பெஷலு, ஃபைனலி கலக்கி சாப்பிடுவேன். இங்கே முன்னாடியே சாப்பிட்றேன். இது பூண்டு கலக்கி, இது காரக்கலக்கி. ஃபஸ்ட்டு பூண்டு கலக்கி சாப்பிட்றலாம். இன்றைக்கி பார்த்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லூஸாக சாப்பிட்றேன். கலக்கியே சாப்பிட்டாலும் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ண சொல்லிடுவேன். இன்றைக்கி இப்படி ட்ரை பண்ணுறேன். அவங்க பக்குவத்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லலை. பட் ரொம்ப கொலகொலன்னெல்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. காரக்கலக்கி கொஞ்சம் லிக்விட் தெரியுது, உடச்சி பார்க்கலாம். ரைட்டு, இதுவும் பக்குவமாக இருக்குது. அந்த அளவுக்கு கொலகொலன்னு இல்லை. நான் ஆஃப் பாயில் சாப்பிடவே மாட்டேங்களா, அதனால் அவ்வளோ லூஸாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. காரக்கலக்கி டாப்பாக இருக்குது. பூண்டு கலக்கி விட காரக்கலக்கி பட்டாசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தோசை ஃப்ரையு, தோசை போட்டு அதுக்கப்புறம் பொடி இதெல்லாம் போட்டு கொத்து புரோட்டா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் தோசையில் இந்த பக்கம் கொண்டு வர்றது கஷ்டம். புரோட்டாவை ஈஸியாக கொத்தி எடுத்துடலாம். தோசை வந்து ரொம்ப செதறாமல் கொத்தி எடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். இவங்க டேஸ்ட்டுக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர். நம்ம ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்தேன், காருண்யாவிலேருந்து இங்கே வர்றாங்க சாப்பிட்றதுக்கு, ரெகுலராக வருவோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த டேஸ்ட்டு, குவாலிட்டி, இந்த ஏரியா சுத்தமாக வச்சுக்கிறது, இது எல்லாமே இருந்ததுன்னா தேடி வருவோம். அந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. காரக்கலக்கி மஸ்ட்டு ட்ரை, செம்மையாக இருக்குது. அதை சாப்பிட்டு முடிச்சு அடுத்த ஐட்டம் முடிக்க போகிறேன். இன்னும் அதையே பேசிகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்குவாங்க எப்படி இருக்குன்னு. ஆறுனதுக்கு அப்புறமும் தோசை ஃப்ரை அருமையாக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்து அருமையாக இருந்துச்சு. சூடாக அதை விட டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் இதையே வச்சுக்கிறேன். நீங்கள் அதை சாப்பிடுங்க. பட்டர் பெப்பர் புரோட்டா இப்படி இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா பண்ணியிருக்காங்க. எடுத்தால் செதஞ்சிரும். ரைட்டு, அப்படியே இருக்கட்டும். தோசை வெரைட்டிஸ், பன் வெரைட்டிஸாக சாப்பிட்டோம். இப்போ புரோட்டா ட்ரை பண்ணிடலாம். புரோட்டாவும் சாஃப்ட்டாக இருக்குது. சும்மா இந்த ரெண்டு விரலையே பிச்சிட்டேன். லேசாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. ப்ளெயின் பரோட்டா நல்லா பெப்பர் தூக்கவாக போட்டு பட்டரை கொடுத்து பெப்பர் போட்டிருக்காங்களா, நல்லா பிடிச்சிருக்குது. அவங்க கொடுத்த மாதிரியே ப்ளெயினாக அந்த பெப்பரோட டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக சட்னி எதுவும் தொடாமல் சாப்பிட்டேன். பெப்பரோட காரம் நல்லாயிருக்கு. இப்போ சட்னியோட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலி புரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இல்லை, அவன் ஹெவியாக இல்லை, சும்மா லைட்டாக இருக்குது. Thank you.
சட்னி இல்லாமல் பிளெயினாக சாப்பிடும்போது இந்த முட்டை பொரியல் சாப்பிடும்போது ஒரு எஃபெக்ட் வரும் தெரியுமா? பெப்பர் தூக்கலாக போட்டால் முட்டை பொரியல் சாப்பிடும்போது ஒரு எஃபெக்ட் வரும், அதே மாதிரி இருக்கு. பட்டர் இட்லி ஃப்ரை, பொடி இட்லி, எள்ளு பொடி இட்லி, இட்லி பொடி இட்லி, இந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டு ஒரு பரட் பரட்டி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி, அதுதான் இங்கே வந்து இட்லி ஃப்ரை, பட்டர் இட்லி ஃப்ரை. முட்டை போட்டு அடிக்கலாங்களான்னு கேட்டார். முட்டை வெரைட்டி நிறைய சாப்பிட்டோமேன்ட்டு வேண்டான்ட்டேன். ஆக்சுவலி முட்டை போட்டு வந்தால் டாப்பாக இருக்கும். எப்போ போகிறேன் நான் வச்சா சாப்பிட்டு இப்படித்தாண்டா பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? வெஜ்ஜு சாப்பிட்றவங்கெல்லாம் அப்புறம் முட்டை போட்டால் நல்லாயிருக்கும், சிக்கன் போட்டால் நல்லாயிருக்கும், கொத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ரெகுலராக வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ்ஜுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், வெஜ்ஜுலேயும் செலக்டட் கடைகளாக போவேன் நான், தேடி தேடி போவேன். ஷவர்மா தோசை மீறின சைஸில் இருக்குது, ஸ்டஃபிங் ஃபுல்லாக இருக்குது, ஏற்கனவே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் இவ்வளோ ஸ்டஃபிங்கை பார்த்தா அப்படியே கிளி அடிக்குது. நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, வந்தது குழப்பசியில வந்தேன், அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு முதலே ஒரு தோசையை சாப்பிட்டேன். உண்மைதான், ஒத்துக்கிறேன். இது ஓபன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் இருக்கு. அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்றதுக்கு கரெக்டா உள்ள முட்டை தெரியுது. ஓ, ஸ்டஃபிங் பண்ணிட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு வச்சு மடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. மீர்ன லெவலில் இருக்குது. இதை ஷவர்மா ரோல் மாதிரி சாப்பிட முடியாது, பிளேட் ஷவர்மா மாதிரி பிச்சு பிச்சு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். எதுக்கும் ட்ரை பண்ணுவோம், எவ்வளவோ பார்த்தோம், இதை பார்க்க மாட்டோமா? ஆனால் சிந்தாம் செதராம் சாப்பிடணுமே. கையில் எடுத்துட்டேன், வெற்றி, பாதி வெற்றி. வெற்றி, முழு வெற்றி. ஒரு சிம்பிளாக ஒரு தட்டுக்கடையில் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டது இன்றைக்கி தான். இப்படி பார்த்து பார்த்து ரசித்து ரசித்தே நம்ம வந்து இந்த சைஸ் ஆகிட்டோம். கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணணும், பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்து ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க, ஹெல்த் கவனமாக பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, டேக் கேர் அப்படின்னு நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லோரும் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அக்கறை இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. முடிஞ்சளவுக்கு இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணாமல் விட்டு கொஞ்சம் சைஸ் மாறிட்டேன், மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லி எங்கள் சீஃபு என் பொண்ணு சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடுமுறை அதை சொல்லியிருங்க வீடியோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நல்லா பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில் பிஒய்யு செயல்படும், செவ்வாய்க்கிழமை விடுமுறை. என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஃபைன் போடலாமா, என்னன்னு சொல்லுங்கள். ஐட்டம் பாருங்கள், இவ்வளோ ஐட்டம் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி சாப்பிடாமல் விட்டதில் சேவை வெரைட்டிஸ் விட்டோம், முட்டை சப்பாத்தி விட்டோம், எல்லா ஐட்டமும் டாப்பாக இருக்குது. ஆனால் ஒரே விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அத்தனை ஐட்டமும் ஒரே நடையில் நம்ம சாப்பிட முடியாது. இங்கே ஒரு 10 தடம் வரணும். 10 தடம் வந்தோன்னா அவங்க மெனுவை கம்ப்ளீட் பண்ணலாம். அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம தடாகம் ரோடு காந்தி பார்க் ஜங்ஷனில் சோலா ஹோட்டல் தாண்டினோடனே ரைட்டில் ஒரு கட்டு வரும், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா குளோபஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. குளோபஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே காமிச்சிருவாங்க. அதுக்கு நேர ஆப்போசிட் தான் நம்மளுடைய தட்டுக்கடை இருக்குது. மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே ட்ரை பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம், எல்லாமே செம்ம தீனி தான்.